மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடி இன்று ஸ்ரீரங்கத்தில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அவருக்கு பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தெற்கு வாசல் வழியாக ஆலயத்திற்குள்ளும் சென்றுவிட்டார். இந்த பூரண கும்ப மரியாதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த மரியாதை வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவிஐபிக்கள் வரும்போது அது வழங்கப்படுற ஒரு மரியாதை. அது பூரண கும்ப மரியாதைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு முழுமையான கும்பத்தோடு வழங்கப்படுகின்ற ஒரு மரியாதை. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு அல்ல அது. அது இதுபோல் வந்து பெரிய அரசியல் தலைவர்கள், மிக முக்கியமான நபர்கள் வரும்போது தான் இந்த பூரண கும்ப மரியாதை என்பது வழங்குவாங்க. அது வந்து பிரதமர் மோடிக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடியவங்களோட அவர் அந்த பூரண கும்ப மரியாதையை பெற்றுக்கொண்டு அந்த உரையாடி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்ரீரங்கத்திற்கு பிரதமர் மோடியினுடைய வருகை குறித்து நம்ம பார்த்தா, அது ராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு கோயிலுங்கிறதுனால வந்திருக்கிறாருன்னு. அதே போல் கம்பராமாயணம் வந்து அரங்கேற்றப்பட்டதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் தான். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12-13 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் சோழ மண்டலத்தில் வாழ்ந்தவர். அவர் தான் வால்மீகி ராமாயணத்தை தழுவி வந்து அந்த ராமாயணத்தை வந்து அவர் இயற்றுகிறார். ராமனை பற்றி மிக உயர்வாக சொல்லுகின்ற ஒரு காவியமாக அந்த கம்பராமாயணம் இருக்குது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படாத குணங்கள் எல்லாமே ராமருக்கு வந்து இந்த கம்பராமாயணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம். அவ்வளவு தூரம் அது ஒரு சிறப்பாக ஒரு கவித்துவம் சார்ந்தும் அந்த நூல் வந்து பெரிதாக போற்றப்படக்கூடிய ஒரு நூல். அவர் சோழ மன்னனோடு பிணக்கு பொதுவாக இந்த மாதிரியான காவியங்கள் இயற்றும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அரசவையில் தான் அரங்கேற்றம் செய்வாங்க. அந்த காவியத்தை இயற்றிட்டு அதை முதல் முறையாக அந்த படித்து காட்டுவாங்க. அது அரங்கேற்றம்னு சொல்லுவாங்க. அந்த அரங்கேற்றம் வந்து எப்போயின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள் யார் புரவலர்களாக இருக்கிறார்களோ அந்த அரசவர்களினுடைய அரசவையில் தான் அது நடைபெறும். ஆனால் கம்பர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் இந்த கம்பராமாயணத்தை முதன்முறையாக அரங்கேற்றம் செய்ததாக சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.